எல்லாருக்கும் வணக்கம். ஏன் பேர் இருக்கிறேன்னா, இப்போ நான் இலங்கையில் சிகிரியாவில் வந்து இருக்கிறேங்க. இந்த வீடியோவில் நாம ஒரு சிங்கள கிராமம், ஒரு சிங்கள வீடு, ஒரு சிங்களத்தோட உணவு, இதெல்லாம் இப்போ உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இலங்கையில் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க, சிங்களவர்கள் இருக்கிறாங்க. தமிழர்கள் மறந்து போன விடயங்கள் சிங்களர்கள் இன்னும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம சிகிரியால இருந்து இந்த பக்கம் போனா சிகிரியா அந்த மலைக்கு மேல வந்து போக முடியும். நம்ம ஏற்கனவே ராவணன் கோட்டைன்னு பார்த்துருக்கோம். இந்த பக்கம் போனா தம்புல்லா வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வில்லேஜ் டூர், இந்த ஹோம் டூர், இது எல்லாமே ஒரு பேக்கேஜஸ் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட தான் வந்து போக போறோம். வாங்க போலாம். ஓகே, ஆரம்பத்திலே வந்து சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட நான் வந்து காசு கொடுத்து தான் வந்து போகிறேன். ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் வந்து 2500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு 2500, என் கூட தம்பி வந்து இருக்கிறாரு தினுஷ், அவர் நானும் தான் போகிறோம். அவருக்கு 2500, எனக்கு 2500. இலங்கை காசுக்கு 5000 ரூபா. அப்புறம் நம்ம காசுக்கு இந்திய காசு எவ்வளோ வரும்? 1000. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 வந்து வரும். 1500 ரூபாய்க்கு மதிய உணவோடு அவங்களுடைய பாரம்பரியத்தை சேர்த்து பார்க்குறோன்றதுனால ரொம்பவே ஒரு ஒருத்தான ஒரு விடயம் தான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த இதில் தான் வந்து போக போகிறோம். Your name? Srivaradhan. Srivaradhan? Srivaradhan. Srivaradhan. Tamil? No, Singala. Singala dan ne. Dan ne. Tamil, Tamil. Idhula yerala. Puringa? Valaya kaala maattu vandila pona nyamam. இங்க பாருங்க, மாட்டு வண்டி ஓட்டுற. இப்படியே நம்ம மாட்டு வண்டியில கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்து வந்து நம்ம போறாங்க. நம்ம இங்க வந்து இவர் நம்மளை வந்து டிராப் பண்ணிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் தான் வந்து நம்மளைய அடுத்த கரைக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்தியில வானம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு பொறுமையா அப்படி போலாம். இப்போ நம்ம வண்டியிலேருந்து இறங்கிட்டோம். இப்போ இறங்கி இங்கே போக போகிறோங்க இந்த கிராமத்துக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இலங்கையில் எத்தனை மொழிகள் மொத்தம்? 2 மொழிகள் தான், தமிழ், சிங்களம். தமிழ், சிங்களமும் பயன்படுத்துவாங்க. ஆங்கிலமும் அது ஆஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து வச்சுருக்குறாங்க. நிறைய இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமையான, ரொம்ப எப்போ என்னப்பா இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்லாம் இல்லை, நம்மக்கிட்டே இருந்தது தான், நம்மகிட்டே இருந்ததான், எல்லாருக்கிட்டே இருந்ததான். அதை மறந்துட்டோம், அதையே வந்து இன்னைக்கு ஒரு டூர் மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதில் தாங்க வந்து நம்ம போக போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. வாங்க வாங்க. இப்போ பாருங்க, நம்ம படகுல இப்படி போகிறோம் பாருங்க. ஆற்றுக்கு நடுவில் இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக பொறுமையாக அப்படி சவாரி பண்ணிட்டு போகலாம். எகோட குளம். ஆ, இந்த குளத்துக்கு பேர் எகோட குளம். ஓ, வேவன்னா குளம். ஆ, திடீர்னு முதலாவது வந்துடாதே, கையை உள்ள விட்டுருக்க எடுத்துட்டாருங்க. இதையோ இன்னமும் எடுத்துட்டாருங்க, எடுத்து ஏதோ பண்ணுறாரு. ஆ, தொப்பி. நன்றி. பாருங்க, இயற்கையான தொப்பி. எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா? நல்லா இருங்க, கொண்டாங்க. இங்கே பாருங்க, இயற்கையான தொப்பி.
ஆய்வா. வீட்டுக்கு வந்தோடனே தேங்காய் தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நாம் சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க, சமைக்க வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது இலங்கையில் வந்து தேங்காய் சம்பல் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ். அதைத்தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீட்டை வந்து சுற்றி காட்டுறேன். அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இந்த இயற்கையான இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஏசியே தேவையில்லை. அப்படியே பாருங்களேன், குளுமையான காற்று, குளுமையான காற்று அப்படியே வந்து அடிக்குதுங்க. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னை மரத்தில் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனாலே உங்களுக்கு அதிக அளவில் வெயில் வந்து எப்படி தெரியும், தெரியவே தெரியாது. சுற்றி வயல்வெளி, இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு பாருங்கள், சுற்றியுமே வயல்வெளி தான். ரெண்டு பக்கமும் வயல்வெளி, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி இயற்கையான எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். நல்ல காத்தோட்டமாக நல்ல விசாலமாக வந்து இருக்கிறாங்க, சுற்றி மரங்களோடு. இங்கே பாருங்களேன், இந்த தென்னை மரம் எப்படி பின்னுறதுன்னு நமக்கு அப்படி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், டக்க 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 டக்கன்னு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பின்னி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் பின்னி பின்னி இந்த மாதிரி வச்சிடுறது. இதே தான், இப்படி தான் வீடு கட்டியிருக்கிறாங்க. சாப்பாடு ரெடிங்க, இங்கே பாருங்கள் சாப்பாடு. வாட் இஸ் திஸ்? திஸ் குக்கம்பர் கறி. ஆ, குக்கம்பர் கறி. ஆ, கோகனட் சம்பல். ஆ, தேங்காய் சம்பல். ஆ, பப்பாயா பீக்கல். ஆ, அண்ட் வெள்ளரிக்காய். ஆ, ஓகே. வெண்டைக்காய். ஆ, பப்படம். வெண்டி வெள்ளரிக்காய். சரி, வெள்ளரிக்கான்னு சொல்றنا, வெண்டைக்காய். சரி, வெண்டைக்காய் வெள்ளரிக்கான்னு சொல்றேன். சரி, லெக் ஃபிஷ். ஆ, மீன். ஆ, நார்மல் குக்கம்பர் சம்பல். ஆ, இதான் வெள்ளரிக்காய். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோங்க. இப்போ உட்காந்து இவ்வளோ நேரம் சமைச்சாங்க, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எங்க தனுஷ் அவர் சாப்பிட்டாரா? கேளுங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. திரும்பி வருவேன், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? Do you live here? Some days. Some days, huh? Yes. My mom and dad is late. Okay. What's his name? He is Anash. Anash. Next baby, Ishal. So you live very peaceful life. ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்றீங்க, நல்லா இருக்கு. You have a traditional life, huh? Yeah. Good, good. பாருங்க, இது இவங்களோட வீடு. இதே மாதிரி இன்னொன்று இருக்கான், பக்கத்துலேயே இருக்கான். அவங்க அவங்க அம்மா எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க. இதில் நம்ம வந்தோம்னா உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஒரு பாரம்பரிய முறையில் வரவேற்று இங்கே வந்து நமக்கு தேங்காய்லாம் உரித்து தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் எப்படி மாவாட்டணும், எப்படி நெல் புடைக்கணும் இதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் இவங்க வந்து நமக்காக சமைச்சு சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் பழங்கள் கொடுத்து இதெல்லாமே வந்து பண்ணுறாங்க. ரொம்பவே வந்து ஒருத்தாக இருந்தது. தேங்க்யூ, நன்றி. ஆயிபோம் ஆயிபோம் புஜி புஜி. Thank you, sir. Thank you. பாருங்க, ஒரு அருமையான ஒரு சாப்பாடு எனக்கு இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ, போயிட்டு வரேன். ஐ போன் ஒரு அருமையான ஒரு ஹோம் டூர். என் தொப்பி வந்தோம்,
இப்போ நம்ம திரும்பவும் இந்த டூர் பேக்கேஜில் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நம்ம எங்கே இருந்து கிளம்பணுமோ அதே இடத்துலேயே வந்து விட்டுருவாங்க. வாங்க போகலாம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசாக தெரிகிற மாதிரி இல்லை. இதெல்லாம் நம்ம காலங்காலமாக வந்து பண்ணிட்டு இருந்தது தான். அதையும் இன்னைக்கு வந்து ஒரு டூர் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்கன்னா ஆமாம், ஏன்னா இன்றைக்கி அது எங்கேயுமே இல்லை. நம்ம இப்படி தான் வாழ்ந்தோம், நம்மளோட உணவு இப்படி தான் இருந்தது அப்படின்னு இன்னுமே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றது ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே இந்த ஒரு கடைங்க தான் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு 7-8 டூர் கம்பெனி இந்த சிகிரியாலேருந்து தம்புள்ள போகிற வழியிலே வந்துருக்கு. நீங்கள் எங்கே எடுக்கலாம், அதிகபட்சம் 2500 வந்து கொடுங்க. நிறையா நீங்கள் ஃபாரினர்னால் கொஞ்சம் விலையை வந்து கூட கேட்பாங்க. 2500 தான் அதோட பட்ஜெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பாரம்பரிய ஒரு ஹோம் டூர் இலங்கையில் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த வீடியோ நம்ம இலங்கை பயணத்தோட கடைசி வீடியோ. இந்த பயணம் முழுக்க நம்ம ஆட்டோவில் தான் வந்து பயணித்தோம். இந்த ஆட்டோவில் தான் இந்த ஆட்டோவை நமக்கு வந்து கொடுத்தது tuktukrental.com. நீங்கள் இலங்கை முழுக்க நீங்கள் ஆட்டோ வந்து உங்களுக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னா இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. tuktukrental.com. நீங்கள் மற்ற இலங்கை வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். என் கூட வந்த தினுஷுக்கும் நன்றி, என் கூட வந்த மற்ற நண்பர்களுக்குமே நன்றி, இலங்கையில் எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்குமே நன்றி. இலங்கையை விட்டு நான் நாளைக்கு கிளம்ப போகிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இலங்கை தொடருக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்து இதேமாதிரி நம்ம நிறைய இடங்களுக்கு பயணிக்கலாம். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.